வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு உலகத்தமிழ் தமிழ்நாட்டில் ஐந்தாவது வரப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் பத்தாம் பொதுத் பொதுத்தேர்வு தள்ளி போடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு அதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்துல நாலாவது டவுன் மே முப்பத்தொன்னோட முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐந்தாவது லாக்டவுன் இருக்குமா இருக்காதா இல்ல என எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஐந்தாவது லாக் டவுன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா ஐந்தாவது லாக்டவுன் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஜூன் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஜூன் பதினொந்தாம் தேதி வரைக்கும் ஐந்தாவது லாக்டவுன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு அதுவும் எந்தெந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே ஒரு பதினோரு நகரங்களில் மட்டும்தான் அதிகமான கொரோனா நோயாளிகள் இருக்கிறதுனால அந்த பகுதியில் மட்டும்தான் ஐந்தாவது லாக்டவுன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு அந்த பதினோரு நகரங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி மும்பை பெங்களூர் தானே புனே இந்தூர் அகமதாபாத் ஜெய்ப்பூர் சூரத் மற்றும் சென்னை இந்த பதினோரு நகரங்கள் தான் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான கொரோனா நோய்கள் இருக்கிறதுனால இந்த பகுதிகள் தான் ஐந்தாவது இருக்க போகுது மற்ற பகுதிகளுக்கு தளவர்கள் வாய்ப்புகள் இருக்குது இதற்கான முழு அறிவிப்பு எப்போ வெளியிடப்படும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் உரையில இத பத்தியான அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு அதுவும் இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஏற்கனவே மே பதினஞ்சுக்கு மேலே பேருந்து போக்குவரத்து தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஆனால் பேருந்து போக்குவரத்து தொடங்கப்படலை ஏன்னா இதன் மூலம் அதிகமாக பரவும் அப்படிங்கிறதுனால பேருந்து போக்குவரத்து தொடராமலே இருக்கிறாங்க தொடங்காமலே இருக்கிறாங்க தமிழக அரசு இப்போ அரசு ஊழியர்களாக சில பேருந்துகள் இயக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அரசு ஊழியர்களாகவும் ஒரு சில பேருந்துகள் இயக்கப்படுவதை தவிர மேக்சி அதிகமான பேருந்துகள் இயக்கப்படவே இல்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேலும் தொடங்கக்கூடாது

ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு வந்து சென்னை ஏற்கனவே வந்து லாக்டவுன்ல இருக்க போகிறதுனால அந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு தனியாகவும் மற்ற பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு தனியாகவும் எக்ஸாம் வைக்க வேண்டிய தேவை வரும் அப்படி வந்து வைக்க மாட்டாங்க கண்டிப்பா எல்லா பகுதியிலும் ஒரே நேரத்துல எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் அது பொதுத் தேர்வா இருக்கும் அனைத்து இடங்களிலும் தேர்வு வைக்கிற மாதிரி தான் தமிழ்நாடு அரசு முடிவு எடுப்பாங்க அதனால சென்னை எப்போ வந்து ரிலீஸ் ஆகுது அல்லது லாக்டவுன்ல இருந்து விடுபடுதோ அப்போதான் தமிழ்நாட்டில் தேர்வுகள் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதி நடக்க போகிற பிளஸ் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் தள்ளிப்படப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாணவர்களும் ஒரே நேரத்தில் தேர்வுகளை எழுதணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தை விட்டுட்டு மீதி உள்ள இடங்களுக்கு மட்டும் பரிட்சை கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க ஒருவேளை அதாவது சிபிஎஸ்சி சொல்லியிருக்கிற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அந்த தேர்வுகளோட சேர்ந்து பத்தாம் வகுப்பு தேர்வுகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குதே தவிர இப்போதைக்கு ஜூன் தேதி பத்தாம் வகுப்பு தேர்வுகள் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இதுதான் இன்றைக்கி கிடச்சிருக்க தகவல் இது போன்ற லேட்டஸ்ட் நியூஸ்களை பார்க்கணும் அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க மேலும் ஒரு புதிய டோக்ளை சந்திக்கிறேன் பாய் பாய்